கனலிசம் ஹியர் பப்பு கவனிங் ராகனா. என் தொடரை நிரப்புதல் மிஸ்ஸிங் நம்பர் இன் த நம்பர் சீரீஸ். ஏற்கனவே 40 கணக்கு பார்த்துருக்குறோம் ராகனா. இப்ப இங்க கவனிங்க, 40 சம்ஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட், 28 66 128. நெக்ஸ்ட் நம்பர், வாட் இஸ் நெக்ஸ்ட் நம்பர், 28 66 128. இப்ப இந்த நம்பர் எல்லாம் பார்த்தா என்ன ஞாபகத்துக்கு வருதுன்றத பாருங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, ஒற்றை எண், இரட்டை எண், பகா எண் தொடர், இல்ல ஃபிபொனாசி சீரிஸ், வர்க்க எண்கள், கண எண்கள், வர்க்கமூலம், கனமூலம், இப்படி எல்லாம் தான் இருக்கும். இப்ப இந்த 28ன்றத ஞாபகப்படுத்தி பாருங்களேன், என்ன நம்பர் வருதுன்னு. 27, மூணினுடைய வர்க்கம் என்ன, 27. இப்ப 27 + 1 என்ன வருது, 28 வருது. அதே மாதிரி 4னுடைய கணம், இது வந்து 3னுடைய கணம், புரியுதுங்களா, 3³ 27. சோ 27 + 1 28 வருது. அடுத்து 66 64 இருக்கு பாருங்க, 4³ என்னது, 64. சோ 64 + 2 66. 64 + 2 64ன்றது என்னது, 4³. 27ன்றது என்னது, 3³. அப்ப இங்க கண்டிப்பா என்ன வரும், 5³. இங்க +1 வந்துச்சு, இங்க +2 வந்துச்சு, அப்ப கண்டிப்பா இங்க என்ன வரும், +3. அப்ப என்னது, 125 + 3, 125 + 3, அப்ப என்னது, 128. அப்ப கண்டிப்பா அடுத்தது என்ன வரும், 63 + 4, புரியுதுங்களா, 63 + 4. 63 என்னடி கண்ண, நமக்கு 216. 216 + 4, 216 + 4 எவ்வளவு அடி கண்ண, 6 + 4 10, ரிமைண்டர் 1 2, சோ 220. சோ விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், எதுடா கண்ணா கரெக்ட் ஆன்சர், 220. சரியாடி கண்ண, புரிஞ்சுதா புரியலையா, ரைட்டா, நல்லா தெரிஞ்ச, கொஞ்சம் கொஞ்ச நேரம் யோசிக்கணும், யோசிச்சுட்டு கரெக்டா நிறைய பிராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கே வேகமா வந்துடும். சரியாடி கண்ண, அடுத்தது பாருங்க, 840 210 42 7, இந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. 840 210 42 7. நம்ம வந்து இங்க பெரிய நம்பரா இருக்குதா, இந்த பக்கத்துல இருந்து போலாமா, இப்ப இங்க என்ன பண்ணலாம், இங்க இருந்து போனா, இல்லாட்டி 7 7 சொன்னோம்னா 5 6 30 7 35 6 7 42, வெரி குட். இங்கே இருந்து இப்படி போனா மல்டிப்ளை இன்டூ 6 வருது, ரைட்டா. அடுத்தது இந்த பக்கம் என்ன பண்ணி பார்க்கலாம், 42 0 வர்றதுனால அடுத்தது 5 போட்டு பாக்குறேன், க்ளூ எப்படி கிடைக்குதுன்னு தெரியுதா, 0. அப்ப 2 5 10, ரிமைண்டர் 1, 4 5 20 20 + 1 21. இங்க வந்து 0 வர்றதுனால 5 எடுத்து பாக்குறேன், 42 பெருக்கல் 5. அப்ப இங்க இருந்து இங்க என்னாச்சு, பெருக்கல் 5. அப்ப இங்க 6, இங்க 5, இங்க 4 போட்டு பார்க்கலாம், பெருக்கல் 4 போட்டு பார்க்கலாம், 210 பெருக்கல் 4 கரெக்டா வருது பாருங்க, 210 பெருக்கல் 4. அப்ப என்ன வருது, 0, 1 4 4 2 8 கரெக்டா வருதா. அப்ப இங்க பெருக்கல்ல வருதுன்னா இங்க என்ன வரும், வகுத்தல்ல வரும், புரியுதுங்களா, இங்க வந்து மல்டிபிளிகேஷன்ல வருது, 7 × 6 = 42 × 5 = 210 × 4. அப்ப இங்க என்னது, டிவைடட் பை 4, புரியுதுங்களா, 840 டிவைடட் பை 4 கரெக்டா வருதா, 210, ரைட்டா. அட் 210 டிவைடட் பை 5, 4 5 20 டிவைடட் பை 5, 4 5 20, மிச்சம் 1 2 5 10, 2 5 10, 42 டிவைடட் பை 6. அப்ப கண்டிப்பா அடுத்தது என்ன வரும், டிவைடட் பை 7. அப்ப 7 பை 7 என்னடாக்கனா, 1, புரியுதுங்களா, 7 7 வகுத்தா என்ன கிடைக்கும், 1. அப்ப எதுடாக்கனா கரெக்ட் ஆன்சர், இதுல 1. சரியாடிக்கண்ணே, புரியுதா புரியலையா, அதனால இது வந்து சின்ன நம்பர்ன்றதுனால இப்படி கீழே போய்க்கிறோம், புரியுதுங்களா, ஸ்மால் நம்பர்ல இருந்து போகும்போது ஈஸியா இருக்கு. அடுத்த சம் பாருங்க, 4 by 5 8 by 15 16 by 45 - 64 by 405, 4 by 5 8 by 15 16 by 45 - 64 by 405, 4 by 5 8 by 15 16 by 45 - 64 by 405, 64 by 45 - 64 by 405, 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 64 by 405,
இந்த கீழே வந்து நமக்கு அழகா தெரியுது பாருங்களேன், இந்த ஃபைவ் அஞ்சா ஐமு பதினஞ்சு ரைட்டா, அதே மாதிரி பதினஞ்சு மூணு நாப்பத்தஞ்சு ரைட்டா. அப்ப கண்டிப்பா இங்கே இருந்து இங்க என்ன ஆகணும், இன்டூ த்ரீ தான் வரணும். புரியுதுங்களா, இங்க இருந்து இங்க என்ன வரணும், இன்டூ த்ரீ. எது ஃபார்ட்டி ஃபைவ் இன்டூ த்ரீ, நாப்பத்தஞ்சு பெருக்கல் மூணு, ஐமு பதினஞ்சு மிச்சம் ஒன்னு, நாமும் பன்னெண்டு, பன்னெண்டு ஒண்ணு பதிமூணு, அப்ப நூத்தி முப்பத்தி அஞ்சு. இங்க ரெண்டு ஆன்சர் வருது, இங்க ஒண்ணு வருது இங்க ஒண்ணு வருது, அப்ப இது கிடையாது இதுவும் கிடையாது ரைட்டுங்களா. இது ரெண்டுல எது கரெக்ட் ஆன்சர்னு பாக்கணும். இப்ப நூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இங்க வாங்க, நாலு நாலு ரெண்டு எட்டு, ஃபோர் டூ சார் எயிட், எயிட் டூ சார் சிக்ஸ்டீன், எட்டு ரெண்டு பதினாறு. அடுத்தது அப்ப என்ன வரும், பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு, சிக்ஸ்டீன் டூ சார் தேர்ட்டி டூ, இன்டூ டூ ரைட்டா. அப்ப எது கரெக்ட் ஆன்சர், தேர்ட்டி டூ பை ஒன் தேர்ட்டி ஃபைவ், முப்பத்தி ரெண்டு பை நூத்தி முப்பத்தி அஞ்சு. சரியாடி கண்ண, புரியுதா புரியலையா ரைட்டா. அடுத்தது நூத்தி அறுபது எண்பது நூத்தி இருபது முன்னூறு, ஒன் சிக்ஸ்டி எயிட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட். இப்ப எயிட்டி டக்குன்னு தெரியுது, என்னது ஹாஃப் ஆஃப் இட், புரியுதுங்களா, என்னது பாதி, ஹாஃப் ஆஃப் இட். அடுத்தது இதுல பாதி போட்டா என்ன வருது, எண்பதுல பாதி நாற்பதுன்னு வரும். ஆனா மறுபடி நூத்தி இருபதுன்னு வந்தா என்ன இருக்குது, அப்ப மூணால பெருக்கி இருக்கிறோம் ரைட்டா. இதை என்ன பண்ணிருக்கோம், மூணால பெருக்கி இருக்கிறோம், மொதல் பாதி ஆயிடுச்சு, அடுத்து எதால பெருக்கி இருக்கிறோம், மூணால பெருக்கி இருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம், த்ரீ பை டூன்னு அர்த்தம், மூணு பை ரெண்டுன்னு அர்த்தம். அடுத்தது இதுல பாதி எவ்வளவு, நூத்தி இருபதுல பாதி அறுபது, நூத்தி இருபதுல பாதி எவ்வளவு அறுபது. இப்ப முப்பது வரணும்னா எதால பெருக்கணும், அஞ்சால பெருக்கணும். அப்ப இது என்னது, ஃபைவ் பை டூ, புரியுதுங்களா, அதான் ஒன் பை டூ இன்டூ ஃபைவ் டிகன்னு, வேற ஒண்ணும் கிடையாது புரியுதுங்களா. ஒன்னு பை ரெண்டு பெருக்கல் அஞ்சு. அப்ப அடுத்தது என்னது, ஒன்னு பை ரெண்டு தான் முதல். முன்னூறுல பாதி எவ்வளவு, நூத்தி ஐம்பது, புரியுதுங்களா, முன்னூறுல பாதி எவ்வளவு, நூத்தி ஐம்பது. இங்க எதால பெருக்கணும், மூணால பெருக்கணும், அடுத்தது அஞ்சால பெருக்கணும், அடுத்தது எதால பெருக்கணும், ஏழால பெருக்கணும், புரியுதுங்களா, எதால பெருக்கணும், ஏழால பெருக்கணும். அப்ப என்ன வரும், ஜீரோ, ஐஏழு முப்பத்தி அஞ்சு, மீதி மூணு, ஓர் ஏழு 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 மூணு பத்து, ஃபைவ் த்ரீ சார் தேர்ட்டி ஃபைவ், ரிமைண்டர் த்ரீ, ஒன் செவன்டி செவன், செவன் பிளஸ் த்ரீ ரைட்டா. அப்ப எது ஆன்சர், இங்க இது ஆன்சர். சரியாடி கண்ணு, புரியுதா புரியலையா ரைட்டா. அதனால முத என்ன பண்ணிட்டாங்க, அவங்க முத பாதி ஆக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அதனால ஹாஃப் இன்டூ த்ரீ, அடுத்தது ஹாஃப் இன்டூ ஃபைவ், அடுத்தது ஹாஃப் இன்டூ செவன். அதாவது நம்ம என்ன கொடுக்குறோம், த்ரீ பை டூ, ஃபைவ் பை டூ, செவன் பை டூன்னு கொடுக்குறோம். எப்படி வேணுமோ உனக்கு கன்வீனியன்டா இருக்கும் அப்படி செஞ்சுக்கோ. சரியா புரியுதா. அடுத்தது இப்ப இங்க என்ன கொடுத்துருக்குது, ஜீரோ டூ எயிட் ஃபோர்டீன், இங்க நம்பர் தேர்ட்டி ஃபோர், இங்க கியூப் நம்பரும் இல்ல ஸ்கொயர் நம்பரும் இல்ல ரைட்டா, கியூப் நம்பரும் இல்ல ஸ்கொயர் நம்பரும் இல்ல கரெக்டா. அப்ப என்ன பண்ணலாம், எடுத்து ஆல்டர்னேட்டா எடுத்து பார்க்கலாமா, ஜீரோ எயிட் இப்படி ஒன்று விட்டு ஒன்று அப்படி எடுத்து பார்ப்போம். அப்ப ஜீரோவா, ஜீரோ எயிட்ன்றது எங்க வருது, நைனுக்கு முன்னாடி வருது, கியூப் நம்பருக்கு முன்னாடி வருது. இங்க ஒன் கியூப், ஒன் கியூப் ஸ்கொயரே வச்சுக்கலாம், கியூப் இல்ல ஸ்கொயர் வச்சுக்கலாம். ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன், ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன், ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ரைட்டா. இங்க என்ன வரும், டூ ஸ்கொயர் வருமா, வராது, த்ரீ ஸ்கொயர் வரும், த்ரீ ஸ்கொயர் மைனஸ் ஒன், அதாவது நைன் மைனஸ் ஒன், மூன்றினுடைய வர்க்கம் கழித்தல் ஒன்னு ரைட்டா, ஒன்பது கழித்தல் ஒன்னு எட்டு. அப்ப அடுத்தது என்ன கொடுக்கலாம், நம்ம ஒன்னு கொடுத்தோம் மூணு கொடுத்தோம், அப்ப அடுத்தது என்ன கொடுக்கணும், நம்ம அஞ்சு கொடுக்கணும், அஞ்சின் வர்க்கம் கழித்தல் ஒன்னு. அஞ்சின் வர்க்கம் என்னது, ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் ஒன், டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் என்னது, டுவெண்ட்டி ஃபோர். இப்ப இது கரெக்டா ஆன்சர்னு பாக்கணும், இப்ப டுவெண்ட்டி ஃபோர்னு வந்திருக்கு, பட் கரெக்டான்னு பாக்கலாம், அடுத்த இதை பார்த்துட்டு தான் நம்ம வரணும். இப்ப இது கரெக்டா வந்துருச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, இங்க டூ, டூ என்ன கொடுக்கலாம், அப்ப டூக்கு டூ ஸ்கொயர்
ரைட்டா, மைனஸ் டூ, நாலு கழித்தல் ரெண்டு ரெண்டு வந்துருச்சு, டூ ஸ்கொயர் மைனஸ் டூ. அப்ப அடுத்தது என்ன வரும் இங்க? ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் டூ. இங்க எல்லாம் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னு இருந்துச்சு, இங்க மைனஸ் டூ வருது. ஃபோர் ஸ்கொயர் என்ன? நாலு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு. நாலு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டுனா பதினாறு கழித்தல் ரெண்டு, அப்ப என்னது? பதினாறு. நாலு ஸ்கொயர், அப்ப இங்க என்ன வரும்? ஆறு ஸ்கொயர், ஆறு ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு, சிக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ, தேர்ட்டி சிக்ஸ். அப்ப கரெக்டா தான் வருது. அப்ப ஆன்சர் என்ன இதுல? டுவெண்ட்டி ஃபோர். புரியுதடிக்க? நீங்க ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு, இங்க என்னது? த்ரீ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. அடுத்தது என்ன வரும்? ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. கீழே எல்லாம் ஆட் நம்பரா வந்துருச்சு, மேல எல்லாம் ஈவன் நம்பரா இருந்துச்சு. கீழே ஒற்றை எண்களுடைய வர்க்கம், மேல வந்து ரெட்டை எண்களினுடைய வர்க்கம். ஒற்றை எண்களுடைய வர்க்கம்னு போது ஒன்ன கழிச்சோம், மேல ரெட்டை எண்களின் வர்க்கத்துல இருந்து ரெண்டை கழிக்கிறோம். சரியா? அப்ப எது கரெக்ட் ஆன்சர்? இருபத்தி நாலு. சரியா டிகண்ண? புரியுதா புரியலையா? அடுத்த சம் போலாமா? இங்க வந்து என்னன்னா பதிமூணு, பதிமூணு பிளஸ் நாலு, தேர்ட்டீன் பிளஸ் ஃபோர் செவன்டீன், செவன்டீன் மைனஸ் தேர்ட்டீன் ஃபோர் வருது. அப்ப தேர்ட்டி த்ரீ மைனஸ் செவன்டீன் என்ன வருது? டென்னு த்ரீ சிக்ஸ் சிக்ஸ்டீன் வருது. ஸோ பிளஸ் சிக்ஸ்டீன் கண்டுபிடிக்கிறதுக்காக சப்ராக்ட் பண்றாங்கன்னா ஆக்சுவலி என்ன ஆகுது? ஆடாய் ஆடாய் வருது. நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கழிச்சு பார்த்தேன், புரியுதுங்களா? அது ஈஸி. இங்க இருந்து கூட்டி பாக்குறத விட கழிச்சு பாக்குறது நமக்கு ஈஸி. அப்ப ஃபோர் சிக்ஸ்டீன் ரைட்டா? ஃபோர்னா என்னது? ஃபோர். இது என்ன வருது? ஃபோர் ஸ்கொயர்ட். அப்ப அடுத்தது நம்ம என்ன போடலாம்? ஃபோர் கியூப் போட்டு பாக்கலாமா? ஃபோர் கியூப் என்னது? சிக்ஸ்டி ஃபோர். கரெக்டான்னு பாக்கலாமா? சப்ராக்ட் பண்ணி பாக்கலாமா? கழிச்சு பாக்கலாமா? தொண்ணூத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஏழு, நாலு அறுபத்தி நாலு, கரெக்டா வருது ஃபோர் கியூப். அப்ப கண்டிப்பா இங்க என்ன வரும்? ஃபோர் டு த பவர் ஆஃப் ஃபோர். புரியுதுங்களா? நாலின் அடுக்கு நாலு. புரியுதுங்களா? நாலின் அடுக்கு நாலுன்னா என்ன அர்த்தம் நமக்கு? சிக்ஸ்டி ஃபோர் இன்டூ ஃபோர், அண்ணாங்க பதினாறு மிச்சம் ஒண்ணு, அருணாங்கரி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ரைட்டா? டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி. இப்ப இங்க இதோட ஆட் பண்ணணும், இங்க வேற ஒண்ணும் கிடையாது. செவன்டீன் மைனஸ் தேர்ட்டீன் ஃபோர். அடுத்து என்னது? தேர்ட்டி த்ரீ மைனஸ் செவன்டீன் சிக்ஸ்டீன், தட் இஸ் ஃபோர் ஸ்கொயர். தேர்ட்டி த்ரீல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணோம் நம்ம? செவன்டீனை சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வருதுங்க? ஃபோர் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? செவன்டீனோட ஃபோர் ஸ்கொயரை ஆட் பண்ணும். அப்ப நைன்டி செவனோட எதை ஆட் பண்ணணும்? டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆட் பண்ணணும். நல்லா கவனிக்கணும், புரியுதா? தேர்ட்டீன் பிளஸ் ஃபோர், இது தேர்ட்டீன் பிளஸ் ஃபோர் செவன்டீன் பிளஸ் சிக்ஸ்டீன் தேர்ட்டி த்ரீ பிளஸ் சிக்ஸ்டி ஃபோர் நைன்டி செவன், நைன்டி செவன் பிளஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் என்னது? த்ரீ ரிமைண்டர் ஒன் ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ. நடிகன் ஆன்சரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ. புரியுதா? தேர்ட்டீனோட ஃபோர் ஆட் பண்ணோம், செவன்டீனோட ஃபோர் ஸ்கொயர் ஆட் பண்ணோம், தேர்ட்டி த்ரீயோட முப்பத்தி மூணோட நாலு கியூப் ஆட் பண்ணோம், தொண்ணூத்தி ஏழோட நாலின் அடுக்கு நாலு ஆட் பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல, கூட்டுறோம். சரியா? புரிஞ்சுதா புரியலையா? அடுத்த சம் கவனிங்க. இருபத்தி நாலு இருபத்தி எட்டு பத்தொன்பது முப்பத்தஞ்சு பத்து. இப்ப இதை எப்படி மிஸ் செய்யலாம் அப்படின்றது நல்ல கவனி. இங்க பாருங்களேன், இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டுனா பிளஸ் நாலு ரைட்டா? அடுத்தது இங்கே நீங்க குறைஞ்சிருக்குதுன்னா அப்ப கண்டிப்பா சப்ட்ராக்ஷன் தான். எவ்வளவு சப்ட்ராக்ட் பண்ணா வரும்? மைனஸ் நைன். இது ஆட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க? நைன்டீனா? நைன்டீனா தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் நைன்டீன் சிக்ஸ்டீன். எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க இங்க? சிக்ஸ்டீன் ஆட் பண்ணிருக்காங்க. பதினாற கூட்டியிருக்காங்க, இங்க நாலு கூட்டியிருக்காங்க, இங்க ஒன்பத கழிச்சிருக்கிறாங்க, இங்க பதினாற கூட்டியிருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா பாருங்களேன், இதெல்லாம் வர்க்க என்ன வருது? நாலு ஒன்பது பதினாறு. அப்ப கண்டிப்பா இங்க என்ன? அது இருபத்தஞ்சு. இருபத்தஞ்சு அப்ப என்ன பண்ணிருக்காங்க? கழிச்சிருக்கிறாங்க. அப்ப அடுத்தது கண்டிப்பா என்ன பண்ணும்? கூட்டணும். எவ்வளவு கூட்டணும்? முப்பத்தி ஆற கூட்டணும். முப்பத்தி ஆறுன்னா என்னது? ஆறு ஸ்கொயர். பத்தோட எதை கூட்டணும்? முப்பத்தி ஆற கூட்டணும். பத்து பிளஸ் முப்பத்தி ஆறு என்னது? நாற்பத்தி ஆறு. அப்ப
கரெக்ட் ஆன்சர் என்ன அடிக்கணும் 46 புரியுது அடிக்கணும் இங்க பிளஸ் 4 பிளஸ் 4னா திஸ் இஸ் நத்திங் பட் 2 ஸ்கொயர் இங்க என்ன அது 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னா ஆனா கழிச்சிருக்காங்க இங்க வந்து 4 ஸ்கொயர் இங்க வந்து கூட்டி இருக்காங்க இங்க என்ன பண்ணிருக்காங்க கழிச்சிருக்காங்க மைனஸ் 5 ஸ்கொயர் அப்ப இங்க என்ன வரும் பிளஸ் 6 ஸ்கொயர் சரியா அடிக்கணும் புரியுதா புரியலையா பாருங்க இதே பேட்டர்ன்ல இந்த சம் இருக்கறனால நம்ம முத இத செஞ்சிரலாம் பாருங்க இதே சம் மாதிரி இங்க பாருங்க ரைட்டா இது என்னது பிளஸ் 1 இது என்னது பிளஸ் 1 அடுத்தது என்னது மைனஸ் 4 அடுத்தது என்னது பிளஸ் 9 அடுத்தது என்னது மைனஸ் 16 இது எல்லாமே வர்க்க எண் பாருங்க அப்ப இங்க என்ன வரும் प्लस सिर्फ तंच वर्ग यंगे पुरी दा अपने ना कूटर नहीं दौड़ा इरुवत्ती अंज प्लस येड येड मोनु पत्तु पन्नंद मिच्छोनु मुप्पत्ती रंडे इधर ही कन करेक्ट आंसर मुप्पत्ती रंडे सरिया डा कना आधे पैटर्न लेना ना मिसी द मॉल सेंच चा राइट इधर वन्नीन वर्ग का मेरा उन्होंने ले इधर वन्नीन वर्ग का कूटीर को इंगे रंडीन वर्ग तक कलचर को इंगे मून वर्ग का कूटीर को इंगे नालीन वर्ग का कलचर को இங்க 5 வர்க்கத்தை கூட்டி இருக்கோம் வேற ஒண்ணும் கிடையாது சரியாடா கண்ணா இது கவனிடிகண்ண 14 6 4 4 8 இப்ப 14 ல இருந்து 6 னா 8 கழிச்சோம்னா கிடைக்கும் இல்லையா என்ன பண்ணோம் மைனஸ் 8 ஆனா இதுல வந்து மைனஸ் 8 போட முடியல குட்டி குட்டி நம்பரா இருக்கு அப்ப என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரைட்டா 6 2s ஆர் 12 12 minus 4 yeah 6 2s are 12 8 தான் சப்ட்ராக்ட் பண்ணு 4 இல்ல 12 ல 8 போச்சுனா 4 கரெக்ட்டா வருது அப்ப இங்க பாருங்க இது என்ன பண்ணா மல்டிப்ளைட் பை 2 minus 8 அப்ப இது என்னது மல்டிப்ளைட் பை 1 minus 8 14 into 1 14 14 minus 8 6 6 6 2s are 12 12 minus 8, 4. அடுத்தத அதே மாதிரி 4 3s are 12. 12 minus 8, 4. அடுத்தது 4 4s are 16. 16 minus 8, 8. புரியுதடிக்கண்ண 14 14 14 8 போச்சுனா 6. ரைட்ங்களா அடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 6 2 12 12 ல 8 போச்சுனா 4 மறுபடி 4 நாமு 12 12 ல 8 போச்சுனா 4 நன்னாங்கு 16 16 ல 8 போச்சுனா 8 அப்ப அடுத்து அப்ப என்ன வரும் நமக்கு ரைட்டா 8 5 40 40 ல 8 போச்சுனா 32 ரைட்டா 8 எதால பெருக்குறோம் அஞ்சால பெருக்குறோம் 1 2 3 4 5 அந்த கழித்தல் 8 பொதுவா தான் வருது அப்ப எதுடாக நான் கரெக்ட் ஆன்சர் நமக்கு ரைட் 32 முதல்ல இந்த 8 எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கலாம் நீ கண்ணு 18 ல பாதி 9 ஆ 9 கழித்தல் 1 8 இப்ப 8 ல பாதி 4 வராது 8 ல பாதி 4 வராது அப்ப இதுக்கு பாதி கரெக்ட்டா டாலி ஆச்சு ஆனா 8 ல 2 போச்சுனா 6 வருது ரைட்டா 8 ல 2 போச்சுனா 6 8 கழித்தல் 2 இதுல என்ன பண்ணனும் 9 கழித்தல் 1 அப்ப கழித்தல் 1 கழித்தல் 2 அப்ப இங்க கழித்தல் 3 னு வரணும் இங்க என்ன வரணும் கழித்தல் 3 னு வரணுமா 3 வந்தா வரலையே அப்ப என்ன பண்ணலாம் இங்க இல்ல கழித்தல் 4 கழித்தல் 4 என்னதப்ப 6 2 12 12 ல 4 போச்சுனா 8 சரியாடா கண்ணா இப்போ 6 2 12 12 ல 4 நம்ம அடுத்து என்ன பண்ணி பார்க்கலாம் 8 ஆ 8 3 24 4 ல 8 கழிச்சோம்னா 8 ல 8 போச்சுனா 2 6 16 ஆனா 16 வரலையே
அப்ப என்ன போட்டு பார்க்கலாம், எட்ட நாலால பெருக்கலாமா, எட்டுனாங்க என்ன 32 32 ஆனா இங்க என்ன வந்திருக்குது 24 வந்திருக்கா, அப்ப 32ல இருந்து 24னா 30ல 24 போச்சுன்னா 6 6 8 அப்ப கழித்தல் என்ன வருதுன்னா 8 32 கழித்தல் 8 ஏன்னா அது 24 ரைட்டா, அப்ப 24 பெருக்கல் இங்க வந்து அரை வந்துச்சு, இங்க 1 ஓ 2 2 2 2 4 4 2 8 ஆ ஆமா 8 அப்ப கழித்தல் இங்க என்ன வந்துச்சு 1 ஓ 2 2 2 2 4 4 2 8 8 2 16 அப்ப என்ன அர்த்தம், 24 பெருக்கல் 8 24 பெருக்கல் 8 னா எவ்வளவு, 8 24 4 8 32 மிச்சம் 3 2 8 16 19 அப்ப என்ன வருது 176 192 கழித்தல் 16 இங்க என்ன வரும், 8 இங்க 12 பத்துல 6 போச்சுன்னா 4 4 2 கூட்டோம்னா 6 8ல 1 போச்சுன்னா 7 சரியா புரியுதா, இங்க 176 வெரி குட், இப்ப 176 தான் ஆன்சர் சரியா டிக்கண்ண, என்ன ஆன்சரு 176 இது என்னன்றது நல்லா மறுபடி கவனிங்க, இது ஒண்ணும் இல்ல, 18ன்றது பெருக்கல் அரை கழித்தல் 1 அப்ப என்ன அர்த்தம், 9 கழித்தல் 1 8 அடுத்தது என்னது 8 வந்துச்சா, 8 பெருக்கல் 1 கழித்தல் 2 8ன்னு என்ன 8 8 கழித்தல் 2 6 அடுத்தது 6 பெருக்கல் 2 6 2 என்னது 12 கழித்தல் என்ன 4 அப்ப 12ல 4 போச்சுனா 8 அடுத்தது 8 3 24 கழித்தல் என்ன அது நமக்கு 8 3 இல்ல 8 நாங்க 32 32 கழித்தல் 8 என்ன அது 24 அப்ப என்ன அது அடுத்தது 24 கழித்தல் 8 மைனஸ் என்ன 16 24 பெருக்கல் 8 என்ன அது 192 192 மைனஸ் 16 176 சரியா டிக்கண்ண, அப்ப எது ஆன்சர் நமக்கு 176 கரெக்ட் தான் சரியா புரிஞ்சுதா, ரைட், தேங்க்யூ.